செய்தால் போதும் ஆன்ம பொக்கிஷத்தை வெளியில் கொண்டு வரலாம். ஆன்ம வித்தை கீர்த்தன் அற்புதமான பாடல். ஆன்ம வித்தை ஆன்ம ஞானத்தை ஒரு கலையாகவே சொல்கிறார். அது ஒரு கலை, அது ஒரு வித்தியை, கடினமான ஒரு விஷயம் அல்ல, ஒரு கலை, அது ஒரு வித்தை என்பதனால் ஆன்ம வித்தை கீர்த்தனம் என்கின்ற தலைப்பிலே மிக அழகாக மிக அற்புதமாக இந்த பாடலை நமக்கு வெளித்தருகிறார் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி. ஒரு ஞானி எழுதுறதுன்னா உரைநடையில எழுதல, பாடலாக வெளிப்படுத்துகிறார். ஏனென்றால் ஞானம் உரைநடையில் சொல்வதற்கு உரைநடையில் வெளிப்படுத்துவதற்கு மிகவும் கடினமான ஒரு பொருள். ஆழமான ஒரு அனுபவத்தை கவிதைகளால் மட்டும்தான் வெளிப்படுத்த முடியும். ஒரு மூளை ரீதியாக எண்ண ரீதியாக நடந்த ஒரு நிகழ்ச்சினா உரைநடையில் எழுதி வச்சிருக்கும். உணர்வு ரீதியாக நடந்த ஒரு நிகழ்ச்சினா பாடலால் மட்டும்தான் வெளிப்படுத்த முடியும். இது உணர்வையும் அப்பாற்பட்டு ஆன்ம ரீதியாக நடந்த ஒரு அனுபூதி. ஞானம் அப்படிங்கிறது ஆன்ம ரீதியாக நடந்த ஒரு அனுபூதி. அதனால பாடல் வழியாக வெளிப்படுத்துவதே கடினம், உரைநடை வழியாக நிச்சயமாக முடியாது. அதனாலதான் அற்புதமான ஒரு கீர்த்தனமாக அற்புதமான ஒரு பாடலாக பகவான் வெளிப்படுத்துகிறார். இதற்கு மேல் அந்த வார்த்தைகளை சுருக்கவே முடியாது, இதற்கு மேல் அந்த வார்த்தைகளை குறைக்கவே முடியாது என்கின்ற விதமாக அற்புதமாக எழுதி தருகிறார். ஒரு சின்ன கதை, மகாத்மா காந்திக்கு யாரோ ஒருத்தர் ஒரு கவிதை தொகுப்பு கொடுக்குறாங்க. அவரை படிச்சு பார்த்துட்டு அந்த பேப்பர் எல்லாம் ஒன்னா குத்தி அந்த குண்டூசி மட்டும் எடுத்து வச்சுட்டு அந்த பேப்பரை தூக்கி போட்டுருக்காரு. அந்த குண்டூசி எல்லாம் மட்டும் எடுத்து வச்சுட்டு அந்த பேப்பரை தூக்கி போட்டுருக்காரு. மறுநாள் காலையில் அந்த கவிதை தொகுப்பு கொடுத்தவர் வந்தார். ஐயா, அந்த கவிதை தொகுப்பு படிச்சு சாராம்சங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? அவர் சொன்னார், அந்த தொகுப்புல இருக்கிற உபயோகமாகிற பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கிறேன்னு சொல்லி குண்டூசி மட்டும் காமிச்சார். நீ கொடுத்த கவிதை தொகுப்பிலே உபயோகமாக இருக்கிற உருப்படியான பொருட்கள் இவைகள் தான் அப்படின்னு சொல்லி இந்த குண்டூசி மட்டும் காமிச்சார். மீதி அத்தனையும் குப்பை தொட்டிக்கு சென்றிருக்கிறது. ஆனால் இந்த கவிதை தொகுப்பு அது போல கிடையாது, இந்த கவிதை தொகுப்பு அது போல கிடையாது, இந்த கவிதை தொகுப்பிலே ஒரே ஒரு வார்த்தையை கூட நாம் குறைக்க முடியாது, ஒரே ஒரு வார்த்தை கூட அதிகமாக இல்லை. மிக தெளிவாக ரத்தின சுருக்கம் என்று சொல்கிறார்களே அதுபோலே ரத்தின சுருக்கமாக ஞானத்தை அடையும் மார்க்கத்தையும் அது நமக்கு அளிக்கும் வாழ்க்கை முறையையும் மிக தெளிவாக சொல்கிறார். நம்மள பல பேர் நினைக்கிறது சாமி எனக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலைக்கு போறதுக்கு ஏ நேரம் சரியா இருக்கு, சம்பாதிச்சாதான் சாப்பாடு, நீங்க வேற தியானம் ஞானம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் எனக்கு எதுக்கு சாமி? நம்ம வேலைகளை நீங்க ஏதாவது நாளே போதும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், உண்மையிலேயே ஒரு மனிதன் தனக்குள் யோசிக்கும் ஞானத்தையும் தனக்குள் உற்று பார்க்கும் ஒரு சிறிது ஞானத்தையும் சேர்ப்பானையானால் சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் 10 வருடத்தில் பொருளாதார ரீதியாக எதை சாதிக்கிறீர்களோ அதை நிச்சயமாக 1 வருடத்தில் சாதிக்க முடியும். ஏனென்றால் பொருளாதார ரீதியாக சாதிப்பதற்கு கூட உங்களுக்கு மன தெளிவு வேண்டி இருக்கிறது, முடிவெடுக்கும் திறன் வேண்டி இருக்கிறது. ஒரு சில மாதங்களுக்கு முன்பு அமெரிக்காவிலே ஒரு விஞ்ஞானிகளின் குழு சுவாமி தியானத்தினால் என்ன பலன்கள் கிடைக்க முடியும் என்று கேட்டார். நான் ஒரு சில பலன்களை பட்டியலிட்டேன். உடல் ரீதியாக ஒரு நல்ல உடல் நலம், உடல் நலம் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கணும், நோய் இல்லாமல் இருப்பது மட்டும் அல்ல. நாம எல்லாம் நினைச்சிருக்கோம், நான் நல்லா தானே சுவாமி இருக்கேன், நான் ஒன்றும் ஆஸ்பத்திரிக்கு போறதில்ல, டாக்டர்கிட்ட போறதில்ல, மருந்து வாங்கி சாப்பிட்றதுல நல்லா தான் இருக்கிறேன். ஆஸ்பத்திரிக்கு போகாமல் மருந்து வாங்கி உண்ணாமல் டாக்டரிடம் செல்லாமல் இருப்பது மட்டும் உடல் நலம் அல்ல, அது நோயற்ற நிலை, அவ்வளவுதான்.
உடல் நலம் அல்ல, உடல் நலம்னா என்னன்னா காலையில எழுந்திரிச்சிருக்கும், படுக்கையில இருந்து எழுந்திரிச்சு நீங்க அந்த பாத்ரூம் போற அந்த வாக்கிங், அந்த பாத்ரூம் போற அந்த நடை, நடையாக இல்லாமல் நடனமாக இருக்க வேண்டும். பெட்ல இருந்து எழுந்திரிச்சு, படுக்கையில இருந்து எழுந்திரிச்சு பாத்ரூம் போற அந்த நடை, நடையாக இல்லாமல் நடனமாக இருக்கும் அளவிற்கு ஒரு புத்துணர்ச்சி, ஒரு முழுமையான ஒரு உணர்வு, ஆனந்தமான ஒரு எண்ண ஓட்டம் இருந்தால்தான் உடல் நலம் இருக்கிறது. அர்த்தம் காலையில எழுந்திரிச்சிருந்து பாருங்க, ஒரு பறவை என்ன பண்ணும், பாடும். ஒரு பறவை குருவியோ குயிலையோ பாருங்கள், காலையில எழுந்திரிச்சிருந்து பாடும். கோழிக்கும் கண்ணுக்குட்டி, கண்ணுக்குட்டி பாருங்க காலையில எழுந்திரிச்சு என்ன பண்ணும், அதை கட்டி வச்சிருக்கிற கோழியாவது மூணு தடவை சுத்தி வரும். காலையில எழுந்திரிச்ச உடனே புரண்டு படுத்து போர்வையை இழுத்து பொறுத்து பொருத்திக் கொள்பவன் மனிதன் ஒருவன் தான். எந்திரிச்ச உடனே புரண்டு படுக்கிறது மனிதன் ஒருத்தன் தான், வேற எந்த மிருகமும் கிடையாது. இயற்கை